ஹலோ வீவாஸ், மேசராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதத்துடைய கடைசி 22 நாட்களானது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பெரிய மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு ப்ரிடிக்ஷன் தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி சாத்தியமாகும், நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படி முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் என்பது போன்ற சந்தேகங்களானது உங்களுக்குள்ளே இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதத்துடைய கடைசி 22 நாட்களை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க என்பது போன்ற சில குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கலாங்க. இந்த குழப்பத்திற்கு தீர்வுகள் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்பே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதே போல் ஏதாவது நல்ல அதிர்ஷ்டமானது நம்ம பெறப்போகிறோம் என்று சொன்னால் அதற்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியை போடும்போது இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு அதிர்ஷ்டத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதற்காக தான் இந்த ஜோதிட கணிப்புகளே அமைந்து உள்ளது. அதாவது பாம்பை பார்த்தாவே நமக்கு ஒரு விதமான பயமானது ஏற்படக்கூடுங்க. ஆனால் அந்த பாம்பை நாம் சீண்டாத வரைக்கும் அது நம்மளைய எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே போல அந்த இடத்துல பாம்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் போது அதற்கு தகுந்தாற் போல அந்த இடத்துல நம்ம போவதையே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது என்னென்ன பிரச்சனைகளானது நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொண்டு இருக்கிறோம். இதனால அந்த பிரச்சனைகளில் நம்ம தலையிடாமல் இருப்பது இல்லைன்னா அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளும்போது அந்த பிரச்சனையை நம்ம முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இதற்காக தான் இந்த ஜோதிட கணிப்புகளே அமைந்து உள்ளது. இந்த ஜோதிட கணிப்புகளின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய 22 நாட்கள் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஜோதிட கிரக அமைப்புகளின்படி உங்களுக்கு அமைந்து உள்ளது. பொதுவாகவே ஒரு நாட்டில் கிரகணம் ஏற்படுது என்று சொன்னாலேயே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கத்தையும் உலகத்திற்கு ஏதாவது ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அந்த வகையில் தான் நவம்பர் 8 தேதி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது ஏற்பட உள்ளது. அதாவது இந்த வருடத்துடைய இறுதியான கிரகணமாகவும் இறுதியான கடைசி சந்திர கிரகணமாகவும் அமைந்து உள்ளதுங்க. இந்த கிரகணத்திற்கு பிறகு நமக்கு என்னென்ன விதமான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறதா இல்லைனா ஏதாவது பாதகமான விளைவை இந்த கிரகணமானது உங்களுக்கு ஏற்படுத்த உள்ளதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் 9 இருந்து நவம்பர் 30 வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு 22 டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியில் ராகுவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் சப்தம ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி சந்திரன் விரைய ஸ்தானத்தில் குரு என கிரகநிலை அனைத்தும் அமைந்து உள்ளது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 9 தேதி பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் 9 தேதி புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் நவம்பர் 13 பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதனைத் தொடர்ந்து நவம்பர் 28 பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தார் இல்லையா, இப்போது பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் 29 பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ இந்த கடைசி 22 டேஸ் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, பல விதமான கிரக மாற்றங்களும் கிரகணங்களும் ஏற்பட்டு உள்ளதால தான் இந்த 22 டேஸ் மட்டும் பர்டிகுலராக எப்படி இருக்கு அப்படின்னு கணித்திருக்கும். அதாவது எந்த காரியங்களிலுமே நேர்மையும் உண்மையும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் இந்த மேச ராசி நேயர்கள். நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவர்களாக இருப்பீர்கள். நேரத்துடைய அருமையை உணர்ந்தவர்களாகவும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்ட மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துடைய அந்த கடைசி 22 நாட்கள் எதிர்பாராத பல்வேறு விதமான திருப்பங்களானது வாழ்க்கையில உண்டாகலாம். அதாவது புதிய நண்பர்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகலாங்க.
திறமையாக எதையுமே சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கக்கூடும். பொருள் வரவை உங்களுக்கு தரக்கூடும். செலவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகலாம். வியாபார போட்டிகளில் சாதகமான பலனானது உங்களுக்கு அமைய கொடுங்க. ஆனாலுமே வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படக்கூடுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையானது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். அதே போலதான் கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உங்களின் மீது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கையானது அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்கும். பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது இப்போது நல்லதாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலையுமே சாதகமான முடிவை இந்த 22 நாட்கள் நீங்கள் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பமானது ஏற்படும். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு மேன்மையான சூழலையும் மாற்றியமைத்து தரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுது. பல விருதுகள் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக உள்ளது. தேவையான பண உதவி கிடைக்கக்கூடும். கடன் தொல்லைகள் குறையும். தொழில் போட்டிகள் அனைத்துமே நீங்கும். தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி, அதாவது எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கும். அதாவது பதவி உயர்வுக்காக சிலரிடம் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி தற்போது சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயமானது நீங்கும். கல்வியில் முன்னேற்றமானது காணப்படும். மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள். பணவரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது. மனதில் ஏதேனும் டென்ஷன் ஆனது இப்போது உண்டாகலாம். அந்த டென்ஷனை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை சேர்க்கும். உடல் சோர்வுகள் வரலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. முயற்சிகளில் சாதகமான பலனும் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் சில நன்மைகளும் உங்களுடைய தொழிலில் உண்டாகலாம். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும். வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ஸோ மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த 22 நாட்கள் கொஞ்சம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேசராசி பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இனி வருகின்ற நாட்கள் இருக்கப்போகுது. மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த மாதம் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் முற்படுவீர்கள். உறவினர்களுடைய வருகையானது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையலாம். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சாதுரியமான பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீர்கள். திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். போட்டிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ மேசராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பாகவே அமைந்து உள்ளது. அதாவது மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக அமைந்து உள்ளது. ஸோ மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்க உள்ளது. ஸோ யாருக்கு எந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதற்கு தகுந்தாற் போல் இனி வருகின்ற இந்த நவம்பர் மாதத்துடைய கடைசி 22 நாட்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு சரியாக 6 மணி அளவில் 6 விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய எல்லா விதமான செயல்களிலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று எல்லா காரியங்களிலும் நன்மையானது உண்டாகும். செய்தொழிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைய கொடுங்க. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்களாக நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி இருக்குது. அதே போல் சந்திராஷ்டம தினங்களாக பார்க்கும்போது
நவம்பர் 24 and 25 பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, எந்தவித பெரிய காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம், மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.